வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பட்டுப்புழு வளர்ப்பில் மல்பெரி செடி முக்கிய பங்கு வகிக்குது அந்த மல்பெரி செடிகளில் எப்படி கலையடிக்கிற இயந்திரத்தை அரசு மானியத்தில் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம ஒரு ராமு என்ற ஒரு விவசாய தோட்டத்துக்கு தான் போக போகிறோம் இதை பற்றி தெரிஞ்சிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பட்டுப்பூச்சி வளர்ப்பில் எப்படி வந்து அரசாங்கத்திலருந்து மானியத்தோடு கலையடிக்கிற இயந்திரத்தை எப்படி வாங்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்காக நம்மளோட வில்லேஜிலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கியிருக்காரு ஸோ அவர்கிட்ட எப்படி வாங்கினார் அவரோட அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் சார் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி வாங்கலாம் இதுக்கு யாரை போய் பார்க்கணும் இதை பற்றி நீங்கள் சொன்னிங்கன்னா நம்மளோட நேயர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இது வந்து பார்த்திங்கன்னா முதல் மல்பேரி ஒரு ஒன்றரை ஏக்கர் போடணுங்க சரிங்க அப்போ தான் அதுக்கு செட்டு மானியம் உண்டுங்க செட்டுக்கு மானியம் உண்டு ஆமாங்க ஷெட்டு மானியம் வரும்போது அந்த மிஷினு ம மற்றபடி வலை இதெல்லாம் மானியமாக இலவசமாக கொடுப்பாங்க இதுக்கு வந்து கம்பல்சரி வந்து ஷெட்டு போட்டிருக்கணும் செட்டு போடணுங்க அதை வந்து ஃபோட்டோ எடுப்பாங்களா போடுறத வந்து ஆஃபீஸர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க அவங்க ஃபோட்டோ எடுத்தோன்னே ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஷெட்டு போடுறதை போடுறத அப்புறம் ஒன் இயர் ஆகுங்க

ஓ தமிழ்நாடு அரசில் இருந்து பட்டு வளர்ச்சி துறையிலிருந்து நமக்கு இந்த மிஷின் தராங்க இந்த மிஷின் நல்லா பயனுள்ளதா இருக்குங்களா பயனுள்ளதா இருக்குங்க ஆள் பற்றாக்குறைக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு செலவாகுது இந்த மிஷின்ல ஒரு லிட்டரு பெட்ரோல் யூஸ் ஆகுதுங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் யூஸ் ஆகுதுங்க ம் இதுக்கு லேபர் விட்டு செஞ்சா இதுக்கு எவ்வளவு செலவாகும் இந்த களை எடுக்கிறதுக்கெல்லாம் களை எடுக்க ஆள் அதிகமாக அது சீசனை பொறுத்துங்க ஆள் கிடைக்காம இருக்கும் நம்ம தேவைக்கப்ப வெட்டிக்கலாங்க அதனால என்ன பண்றீங்க இந்த கலையடைக்கிற மிஷினுக்கு அது ஸ்டார்டிங்லயே ஆயில் இன்ஜின் ஆயில் கீர் பாக்ஸ் ஆயில் ஊற்றிடுறேங்க சரிங்க அப்புறம் என்ன அப்படின்னா இது பெட்ரோல் மட்டும் ஆயில் இல்லாமல் பெட்ரோல் மட்டும் வாங்கி ஊத்திக்கலாங்க இந்த மிஷினோட காஸ்ட் பாத்தீங்கன்னா சுமார் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வருது இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுது அதை வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இந்த மிஷினில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா இது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா மூன்று அடி மூன்று அடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து களை எடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டு பிளேடு போட்டிருக்காங்க அடிஷ்னலாக வேணும்னா ரெண்டு பிளேடு கூட இணைச்சிக்கலாம் இதோடய சர்வீஸ் சென்டர் பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்குது இந்த விவசாயி பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கார் ஸோ இது சர்வீஸும் பார்த்திங்கன்னா அவைலபிளான இடத்துல தான் இருக்குது ஸோ இந்த மிஷின் வாங்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து ஒன்றரை ஏக்கராவுக்கு வந்து மல்பரி பயிர் செஞ்சுருக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் செஞ்சுருக்கிறவங்க ஷெட்டு போட்டிருந்தால் அவங்க இதுக்காக வந்து அணுகலாம் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அரசாங்கத்தால் இலவசமாக கொடுக்கப்படுகிறது இந்த கலையடிக்கிற மிஷினோட இலவசமாக வேற என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா நெற்றிகா நெற்றிகாங்கிறது பார்த்திங்கன்னா பட்டு பூச்சிகளை காப்பாற்றுறதுக்கான வலை அது இல்லாமல் அது மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயரை இலவசமாக கொடுக்குறாங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசால் இலவசமாக கொடுக்கப்படுகிறது தான் இது கொடுக்கறது பார்த்திங்கன்னா பட்டுப்பூச்சி வளர்ச்சி இருந்தே கொடுக்குறாங்க சில விஷயங்கள் வந்து நம்ம வேளாண்மை துறையிலிருந்தும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அணுகும் போதே நம்ம வேளாண்மை துறையிலருந்தே அணுகணும் வேற என்ன இதுக்கு முக்கியமான தேவைகள்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த குறைஞ்சபட்சம் பட்டுப்புழு வளர்ப்புக்கான ஷெட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது அடி நீளம் இருபத்தி ரெண்டு அடி அகலத்தில் குறைஞ்ச ஷெட்டு போட்டிருக்கணும் அப்படி போட்டிருந்தால் மட்டும்தான் நமக்கு இதுக்கு அணுகலாம் அந்த ஷெட்டு போடும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நம்ம வேளாண்மை துறையிலும் வந்து பார்ப்பாங்க பாப் பார்த்துட்டு தான் நமக்கு இதுக்கான மானியத்தில் எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க அரசு மானியத்தில் கொடுக்கறது நெற்றிகான்னு சொல்கிற வலை இது ஒவ்வொரு வருஷம் வந்து இந்த ஸ்கீமில் மாறுபடும் ஸோ இந்த வருஷம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வலை தான் வந்திருக்கு வேறு ஸ்கீம் வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயரும் சேர்ந்து வரும் இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா வலையும் இலவசமாக மிஷினு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஷெட்டோட நீளம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி நீளம் இருபத்தி ரெண்டு அடி அகலம் இதில் தான் பட்டுப்புழுக்களை வளர்த்துட்ருக்காங்க இதில் சைடில் எதுக்கு வலைகள் அடிச்சிருக்காங்கன்னா எந்த ஒரு பூச்சிகளோ இல்லை எலிகளோ உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வலைகள் அடிச்சிருக்காங்க இந்த ஐம்பது இன்டூ இருபத்தி ரெண்டு அடி இந்த அளவில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அரசாங்கத்திலிருந்து சப்சிடி வாங்க முடியும் குறிப்பாக எடுக்கிற மிஷின் வலைகள் மற்றும் மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயர் அந்த மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயர் வலைகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீமை பொறுத்து மாறுபடும் அது ஸ்கீம் பார்த்திங்கன்னா வருடங்களை பொறுத்து கூட மாறுபடும் இந்த வருஷங்கள் கொடுக்கலாம் இல்லை அடுத்த வருஷங்கள் வந்து ஸ்கீம் மாறலாம் ஸோ வந்து கலையடிக்கிற மிஷன் வந்து பேசிக்காக அரசாங்கத்துல இருந்து இலவசமாக கொடுக்குறாங்க இதர சாதனங்கள் வந்து ஸ்கீமை பொறுத்து மாறுபடுது இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்